பெருமை இடத்தின் வளர்ப்பு இடத்தின் அமைப்பு
கடகக்காரர் பின்னுரிமை போராளி கழகக்காரர் பெண்ணுரிமை போராளி நாரத முனிவர் கம்பராமாயணத்திலே யுத்த காலத்திலே சீதையை இலகேஸ்வரன் கடத்தி கொண்டு போய்விட்டார். அதை மீட்பதற்கு யாராலும் முடியவில்லை. யுத்த காலத்திலே யுத்தம் நடக்கிறது. கும்பகர்ணன் போருக்கு வரார். அந்த கும்பகர்ணனை தோக்க வைப்பதென்றால் நாரதர் ஒருவரால் தான் முடியும். கும்பகர்ணன் தோத்தா தான் சீதையை மீட்டி கொண்டு வர முடியும். அதனால் அந்த சீதையை மீட்ட அறிவை பயன்படுத்திய நாரதர் கும்பகர்ணன் கடுதாவு புரிந்து சிவனிடம் வர வாங்க போகிறார். என்ன வரம்? அழியாத வரம். அழியாத வரம் வாங்கிவிட்டால் கும்பகர்ணனை வெல்ல முடியாது. தர்மம் அழிந்துவிடும், அதர்மம் ஜெயித்துவிடும். ஆக நாரதரை அழைக்கிறார்கள் தேவர்கள். நாரதரை அழைத்து யோசனை கேட்கிறார்கள் சபையிலே. நாரதர் சரஸ்வதியால்தான் முடியும் என்கிறார் வாணியின் மகன். அந்த சரஸ்வதியை வேண்டி ஒரு கணம் கும்பகர்ணனின் நாவிலே இருந்து விலகிக் கொள்ளுங்கள். அவ்வாறு விலகிவிட்டால் உங்கள் நாவு உலண்டுவிடும், கேட்கும் வரம் கிடைக்காது, கும்பகர்ணன் தோற்று விடுவான் என்று நாரதர் சொல்லும்போது வாணியும் அதே போல் கேட்டுக்கொண்டு கும்பகர்ணனின் நாவிலே இருந்து ஒரு கணம் விலகி விடுகிறார்கள். இவர் வரம் கேட்கிறார் கும்பகர்ணன். நித்திய தானம் என்று கேட்பதற்கு பதிலாக நித்திரை தானம் என்று கேட்டுவிடுகிறார்கள். அவ்வாறே ஆகட்டும் என்று சிவன் வரம் கொடுத்து விடுகிறார்கள். அவ்வாறே நித்திரை என்றால் தூக்கம், நித்தியை என்றால் அழியா. சமஸ்கிருதத்திலே நித்திரை என்றால் தூக்கம், நித்திய என்றால் அழியாத என்று பொருள். அப்ப அழியாத வரத்திற்கு பதிலாக தூங்கும் வரம் கேட்டு விடுகிறார். அவ்வாறே சிவன் கொடுத்து விடுகிறார். அதுபோல் யுத்த காண்டத்திலே யுத்தம் தொடங்குகிறது. கும்பகர்ணன் 6 மாதம் தூக்கமும் 6 காலம் எழுத்திருப்பார். அது சமயம் போர் நடக்கும் போது கும்பகர்ணன் போரிலே தோற்று விடுகிறார். ராமர் செய்து விடுகிறார். யுத்த காலத்திலே தர்மம் செய்து விடுகிறது. ஆகையால் பெண்ணை சீதையை வீட்டு கொண்டு வருகிறார்கள். பெண்ணுரிமை போராளி கழகக்காரர். கழகம் பிறந்தால் தான் நியாயம் பிறக்கும், நியாயம் பிறந்தால் தான் சமத்துவ சமாதானம் பிறக்கும் என்று உதாரணமாக நாரதரை கூறுவார்கள். ஆகையால் தான் அவரை நான் கழகக்காரர் பெண்ணுரிமை போராளி என்று சொன்னேன். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். நமது ஊருக்கு கழகக்காரர் வந்திருக்கிறார்கள். அவர்களும் கழகம் என்றால் வள்ளியுடன் கழகம், முருகருடன் கழகம், நமது நகைச்சுவை கலைஞருடன் கழகம். இப்படி 4 வகையான கழகங்கள் செய்து இங்கே நியாயம் பிறக்க வந்திருக்கிறார். நம்ம அதனை பட்டதுரை சிக்கிராமத்திற்கு வருகை வந்துள்ள நாரதர் நத்தபுரைக்கு பழனிசாமி அவர்களுக்கு நமது அதலை பட்டவரிசி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு ஏற்பாடு செய்த நமது ஊரை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிந்து கொள்கிறேன். வாழ்க வெள்ளப்படம். மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்து பெரிது என்பார்கள். ஒரு சின்ன கிராமம் குக்கிராமம், பெரிய மரத்தை அண்டன பள்ளியின் சாகாதன்னு சொல்லி ஒரு பழமொழி. அதலையை சார்ந்து பட்டர்குச்சி என்ற ஒரு பக்குவமான கிராமத்திலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு இளைய தலைமுறைகள் நாம் இந்த காளியம்மனை வணங்க வேண்டும், நம் ஊரிலும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு உழைத்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் எனக்கு நன்றாக தெரியும். அதில் முக்கியமாக நண்பர் அழகாக பேசினார், அவர் என் அருமை மகன் ராஜா, என் மருமகன்கள், இன்னும் ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரு விழா நடத்த வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. 10 கை தட்டினா தான் ஓசகலம்பும், 1 கை தட்டினா ஓசகலம்பார். பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஏன் நான் மட்டும் பெருமகிழ்ச்சி கொடுறேன் அப்படின்னா, இந்த ஊருக்கு நான் சம்பந்தப்பட்டவன், நமது கிராமத்திற்கு நான் சம்பந்தப்பட்டவன். முத்தப்பழம் பேத்தி பால்பாண்டியுடைய
மகளைத்தான் மகளுக்கு மனமுடித்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் நன்றாகட்டும் அந்த வகையில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இவர்களும் செய்ய முடியுமா செய்ய முடியும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு கடுமையான முயற்சியிலே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆதரவின் பெயரிலே அருமையாக சொன்னார் ராமர் ராமர்னா பேர் நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த இளைய தலைமுறைகள் கம்பராமாயணம் யுத்தகாண்டத்தை பற்றி பேசும்பொழுது எனக்கு பெரும் சந்தோஷமா இருந்தது ஆக அதனுடைய தாற்பயம் என்ன சுருக்கமாக அதர்மம் அழிய வேண்டும் தர்மம் தழைக்க வேண்டும் அதுதான் அதனுடைய கருத்து அதை துரியோதனன் ராவணன் கூட பிறந்தவன் கும்பகர்ணன் அதில் ஒருவன் விபீஷணன் விபீஷணன் வந்து ஆன்மீகமா இருக்காம கும்பகர்ணன் ராவணனுடைய அனுசரிப்பிலே வளரக்கூடியவன் அரக்க குணம் படைத்தவன் ராவணன் பேரழகன் பெரிய வீரன் சிறந்த சிவபக்தன் அந்த சிவபக்தன் ஒரு சமயம் கைலங்கிரியை தோலை கொடுத்து அப்படி நகட்டி பார்க்கிறேன் அப்படி தோலை கொடுத்து நம்ம கைலங்கிரியை தூக்கிடுவோம் சிவன் நமக்கு வரம் கொடுக்கக்கூடியவர் தானே அப்படி சொல்லி தோலை கொடுத்து தூக்கும் பொழுது சிவன் பார்க்கிறார் நான் வரம் கொடுத்தேன் என்னையுமே தூக்க பார்க்கிறியாடா நான் இருக்கிற இடத்த அசைக்க பார்க்கிறியான்னு சொல்லி அப்படி கெட்டவரலாம் அமுக்கிறாரு தோல் அதுல சிக்கிறது தப்பிக்க முடியல ராமனே விழி புதுக்குது கதறா கத்துறா சிவபெருமான் வரம் கொடுத்தவர் வருவாரா காப்பாத்த அவரவே சோதிச்சு பார்க்கும் பொழுது அவர் பக்தன் அவர் விடுவாரா சோதிக்கிறார் அந்த வழியை நான் வந்துக்கிறேன் என்ன ராமனா கைலங்கிரியை தூக்குறது சொல்லி சர்வ சாதாரணப்பா தூக்குடா அப்படின்னு நாரதரே நான் மாட்டிக்கிட்டுதான் முழிக்கிறேன் ஏற்கனவே தூக்க நினைச்சேன் என் தோள்பட்ட மாட்டிக்கிறச்சு எப்படி நான் தப்பிக்கிறேன்னு சொல்லி வழி தெரியல பகவானையும் நான் கூப்பிட முடியாது ஏன்னா அவரு இருக்கக்கூடிய கைலங்கிரியவே நான் தூக்கிட்டேன் என் மேல கோபம் பார்ப்பாரு என்ன எப்படி காப்பாத்துங்க அப்படின்றா அப்பதான் நான் சொல்றேன் அப்பா பத்து சிரம் உனக்கு அந்த சிரம் என்ற தலையை ஒரு தலையை வெட்டு ஒரு கையை வெட்டு அதுல இருக்கக்கூடிய நரம்பு உருவு சாம காணப்பாடு அவருக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும் இசையால் மயங்காத இதயமே கிடையாது அப்படி சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை ராம தலையை வெட்டுறான் கையை வெட்டுறான் நரம்பு உருவுறான் யாழாக்குறான் இசை பாடுறான் இசைக்கு மயங்கி அவனை நிவர்த்தி பண்ணி விட்டாரு சிவபெருமான் ஆக ராவணனை வந்து கும்பகர்ணனை தயார் பண்றான் டே சிவனை நீ குறிச்ச தவறு நித்தியதத்துவம் நித்தியதத்துவம் சொன்னா அழிவில்லாத வரம் அரக்க குணப்படைத்தவன் தமையின் சௌபக்தன் இருந்தாலும் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மானிட பிறவிக்கு அழிவு இறப்பு என்று ஒன்று உண்டு அவன் நித்தியதத்துவம் என்ற வரத்தை பெற்றுவிட்டால் அரக்கர்கள் குலம் தழைத்துவிடும் தேவர்கள் அழித்து விடுவார்கள் ஆகினாலே அவனுடைய வார்த்தையை தவறு வைக்கணும் சொல்லிதான் தாய் கலைவாணியிடம் சொல்ல நித்திய தத்துவத்துக்கு நித்திர தத்துவம் சொல்லி அவ சொல்ல வச்சுட்டா அவன் தூங்குட ஆறு மாசம் தூங்குவேன் ஆறு மாசம் எழுப்பிடும் ஆறு மாசம் இருந்தாச்சுன்னா அவனை அடக்க முடியாது தூங்குடான எழுப்ப முடியாது அவனை கத்திய வச்சு குத்தணும் பெரிய தாரதப்பட்டியை வச்சு காது கிட்ட அடிக்கணும் அப்பத்தையா எந்திரிப்பார் கும்பகர்ணன் ஆக மனித பிறவி அழிய வேண்டும் என்பது நியதி அதுல நித்திய தத்துவம் வரத்தை பெற்று விட்டால் அவன் அழிவற்ற வரத்தை பெற்று விடுவான் சிவபெருமான் கேட்டவருக்கு கொடுத்துருவார் காப்பாற்றுறது கிருஷ்ணன் அப்படி காப்பாற்றுவார் அப்பேற்பட்ட ஒரு அருமையான தத்துவத்தை நாரதர் தான் அதற்கு காரணம் என்று இந்த இடத்திலே அழகாக சொன்ன தம்பி ராமர் அவர்களுக்கு நன்றியை சொல்லணும் மேலும் எனக்கு வாய்ப்பளித்து பொன்னாடி பொருத்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது பட்டணக்குறிச்சி அதலை பட்டணக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் மகன் ராஜா அவர்களுக்கும் தம்பி ராமர் அவர்களுக்கும் இன்னும் அனைத்து பேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நதிகரந்த வணக்கம் நமது கிராமத்திற்கு முத்தையா அம்பலம் என்ற ஒரு தலைவர் இருந்தார் அனைவரும் அனைவருக்கும் தெரியும் அதலை பட்டுக்குறிச்சி கிராம சுற்று வட்டார கிராம அனைவருக்கும் தெரியும் அவர்களுடைய சம்பந்தகரர் நாரதராக வந்திருக்கும் அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு அண்ணன் பால்பாண்டி அவர்களின் மகன் தம்பி செல்வம் அவர்கள் பொன்னாடை போர்த்திக்கு வருகிறார்கள் எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி அவருடைய பிள்ளையும் என் மகனுக்கு கொடுத்து என்னை இந்த மேடைகளை கௌரவிக்கும் பொருட்டு பொன்னாடி பொருத்திய
அந்த வகையிலே பெண் உரிமை போராளி என்று ராமர் சொன்னார். பெண்கள் மேல நான் ரொம்ப இறக்க உடையவே. இன்னைக்கு வர்ற வள்ளி மேலேயும் இறக்க காத்துதான் ஆகும். ஏன்னா வள்ளிக்காகத்தான் நான் இந்த பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல முகூர்த்த நேரத்திலே சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்திலே நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்று இறக்க குணத்தோடு தான் போவேன் போகணும். ஆனா வள்ளி ஏன் எப்படி இருக்குன்னு தெரியல, வரட்டு பார்ப்போம். இருந்தாலும் நான் ஒரு கனகப்பிரியம். கனகம் பிறந்தால் வர வாமா வாமா, உன்னை வரவே இருக்கணும், உன்னை சந்திக்கிறது தரமா வந்திருக்கேன் வாமா. அந்த வகையில ஒரு நாளைக்குமே ஒரு இடம் தக்காத சாபத்தை பெற்றவனா அப்படி தங்கினால் எனது சிரமமாக்கப்பட்டது ஆயிரம் என்னுடைய வாக்கு எனக்கு வாக்களித்தார். அந்த வகையிலே அவரை வாக்கை காப்பாற்ற பொருட்டு இந்த உலகம் எல்லாம் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடம் தங்காமல் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்து என் கலகத்தை இறுதியிலே நன்மையாக நடத்தி வருகிறேன். அந்த வகையிலே இருள் பார்வை கொண்ட மருள் நெஞ்ச கொண்ட மதிப்பீட்டில் நாம் கலகக்காரனாக அமைந்தாலும் என் கலகத்தின் முடிவு நன்மையை தரும் என்ற ஆண்டவர்கள் வாக்குப்படி பூலோகத்தில் ஆடி வந்திருக்கிறேன். பூலோகத்திலே இந்த இடத்திலே கலகம் செய்ய வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாவின் பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தகையும் கொடையும் பிறவிக்கொள்ளும் என்பார்கள். இதுல என்ன கருத்து கவனிச்சீங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம். ஒருவன் சித்திரத்தை தினந்தோறும் வரைந்தான் என்றால் கைப்பழக்கத்துக்கு வந்துடும், அவன் ஓவிய கலைஞன் ஆயிடுவான். செந்தமிழும் நாவின் பழக்கம், தமிழை சுத்தமாக தினந்தோறும் அவன் பேசினால் படித்தால் சொல் சுத்தமாக பேசக்கூடிய அளவிற்கு அவன் தேர்ச்சியாகி விடுவான். செந்தமிழும் நாவின் பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். பாரதியார் அழகாக சொன்னான், காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டுகிற வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா அப்படி சொல்றா. காலையில இந்த மூளை ஆகப்பட்டது இரவு முழுதும் உறங்கி அவன் நித்திரை செய்யும் பொழுது அந்த மூளை ஓய்வெடுத்து எப்படி அப்படியே நல்ல நிலையில அந்த மூளை இருக்கும். அப்படி காலையில எழுந்தவுடன் படித்தால் அந்த படிப்பு படித்தது மனதிலே தங்கும் பதியும் என்பார்கள். காலை எழுந்தவுடன் படிப்பு சத்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் இது பூராமே செயற்கை அவன் நித்தமும் செய்தால் தான் வரும். அடுத்து மூட சொன்ன பாரு, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அந்த வகையிலே அல்லல் போ வலிவிடி போ அன்னை வைத்திருப்பிறந்த தொல்லை போ போகா துயரம் போ நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தில் வைத்திருக்கும் கணபதிகை கேட்டுள்ளதாக்கார் என்ற புறக்கிழங்கு. தேவ கண்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதியை விலகி திருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கிவிட்டு யார் ஒருவர் எத்தொழிலை ஆரம்பித்தாலும் அத்தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த விநாயகரை வணங்கி தொழுது அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு அவன் எத்தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழில் விருத்தியாகும் நிவர்த்தியாகும் என்ற முறையிலே நானும் என் கழகத்தை துவங்குவதற்கு முன்னாலே விநாயக பெருமானை வணங்குகிறேன். புகழ் பாடும் கீதம் கடலான புகழ் பாடும் கீதம்
I'm gonna be
ரஜிஸ்டர் மரிசர் ஆங்கிரசர் புரசியர் புலகர் கிருது பிறகு அத்திரி நாரதன் என்ற 10 ஆண் மக்களை படைத்தார் 2 பெண் மகவை படைத்து சித்தி புத்தி என்ற 2 பெண்ணையும் விநாயக பெருமாளுக்கு தாலி பார்க்கிறார் ஆக இப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஒரு சமயத்திலே இமயத்திலே உமையவளுக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்கிறது அப்படி திருமணம் நடக்கும் பொழுது அந்த இமயகிரிக்கு 33 கோடி தேவர்களும் 46 ரிஷபர்களும் 66 கோடி அசுரர்களுமே அங்கு ஒன்றாக படைச்சு கொடுத்து விட்டார்கள் அங்கே ஒரே இடத்துல ஒற்றுமை ஒன்றா போய் சேர்ந்த உடனே வடகோடி தாழ்ந்து தென்கோடி உயர்ந்து விட்டது சிவன் பார்க்கிறார் நம் திருமணத்திலே உலகம் இப்படி ஏற்றதாக இருந்தால் உலகை நம்மை பழிக்குமே என்று எண்ணி இந்த இடத்தை சமநிலைப்படுத்த முடியும் என்றால் யாரால் முடியும் அனைவருமே திருமண கண்ணோட்டத்தோடு திருமணத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார்கள் நீங்க நிறைய பேர் வந்துட்டீங்க பாதி பேர் தென்கோடிக்கு போங்கன்னா ஒத்துக்குருவாங்களா ஆக இத்தனை பேரும் ஓரிடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஒருவன் போனால்தான் சரி செய்ய முடியும் அதற்கு சரியான ஆள் சமமான ஆள் யார்னா குருமுனிவர் அகஸ்தியர் அழைக்கிறார் அகஸ்தியா நீ தமிழ் தொண்டாற்ற வேண்டும் தென்கோடி செல்ல வேண்டும் என்று கட்டளை கிடுகிறார் கட்டளை ஏற்ற அகஸ்தியர் அங்கிருந்து புறப்படுகிறார் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு சாம்பசிவதாசன் என்றால் தொடமாட்டான்
என்ன செஞ்சா எமன் பிடிக்க வந்தா சிவபூஜை செய்து கிட்டதா சிவபூஜை செய்தவன் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டான் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான் கை கட்டினது கைலங்கிரி சிவபெருமான பத்து கை பிடிச்சு கட்டி பிடிச்சிட்டான் மார்க்கண்டையன் யமதர்மனாக பட்டு பாச கயிறு வைத்து வீசுறான் மார்க்கண்டையன் கழுத்திலையும் சிவலிங்கத்திலையும் பட்டுருச்சு அந்த பாச கயிறு உடனே சிவன் பிரதட்சிணமாகி யமனை எட்டி உதைத்து மார்க்கண்டனுக்கு என்று 16 வயதாக வரத்தை கொடுக்கிறான் இதை கை கட்டது கைலங்கிரி ஆக எதுக்கு சொல்ல வர்றேன்னா மனிதனுடைய மனம் எப்பொழுது கல்லாகிறதோ கடவுளுக்கு எல்லாம் தெரியும் ஒரு சிற்பி ஒரு மலையில ஒரு பகுதியை உடைச்சு அது சிற்பியாக சிலை சிற்பி சிலையாக செய்து அம்மனோ முருகனோ விநாயகனோ கருப்பு சாமியோ இப்படி தெய்வங்களுடைய உருவத்தை வெடித்து அதை நாம் விலை கொடுத்து வாங்கி வந்து 16 நாள் தண்ணியில வைக்கிறோம் 16 நாள் தர்ப்பையில வைக்கிறோம் 16 நாள் சொர்க்கத்துல அபிஷேகம் பண்றோம் ஆக 3 16 48 இதுதான் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க இந்த 48 நாள் அது உங்க அந்தணர்களை அழைத்து உச்சாரணம் செய்து கருவறைக்குள்ள வச்சு கடவுள்னு கை கொடுத்தாலும் அது கடவுளாவே காட்சி கொடுப்பான் அருள் புரிவான் இது கடவுளோட கல்லதான் அப்படின்னா கல்லாத்தான் தெரியல ஏன் காரணம் என்ன கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நல்ல மனமுடையவனை ஒதுக்குகிறான்
பணம் இருந்தால் thank you.
படித்தவன் பாமரன் ஏழை பல நிலைகளில் இருந்தாலும் அனைவரும் சேரக்கூடிய இடம் ஒரே இடம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சமரசோ உலாமோ இடமே நம் வாழி காணா சமரசம் உலாமோ இடமே நம் வாழி காணா சமரசம் உலாமோ ஆண்டவர் கீழோர் என்றும் நேரமில்லாது எல்லோரும் காலமெனும் சோலையிலே ஞான இசை பாடுகிறாள் காதல் செய்யும் நேரத்திலே அவள் காதலனை தேடுகிறாள் நாதஸ்வர ஓசையிலே காலமெனும் சோலையிலே ஞான இசை பாடுகிறாள் காதல் செய்யும் கவிஞருடைய கற்பனை ஒவ்வொரு வரிகளும் பொன்னேட்டில் பொறிக்கக்கூடிய முத்தான சொற்கள். வைகரையில் துடியது
ترجمة
மூட